சார், அதாவது உங்களுக்கான அதிகாரத்தையே இந்த சிறப்பு மசோதா மூலமா பெற்று கொடுத்தாச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏன் சார் நீங்க வந்து கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க? பேசிக்கா பாத்தீங்கன்னா 2020 தான் இபிஎஸ் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. கண்டிப்பா, நிச்சயம் அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. தவிர்க்க, அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம். இந்த மண்டலத்துல திமுக எதிர்க்கல. இதை தேர்தல் குழுக்கு அனுமதி செய்து முறையாக பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வெளியேற்றம் செய்ய வேண்டாம். நன்றா புரிஞ்சுக்கணும், சும்மா டக்கு டக்குன்னு பேச புரியணும். இல்லை சார், இப்போ அது எந்த சட்டம் ஏற்றினாலும் ஃபார்முலா அதுக்கு இருக்கு. அந்த தேர்தல் சட்ட தேர்தல் குழுக்கு அனுப்பிச்சு அந்த சட்டத்தை எதிர்க்கலை. அந்த அனுப்பிச்சு நீங்கள் வந்து முறையாக பண்ணது தான் நல்லது. நாளைக்கு இது போல் கேள்விகள் எடுக்கின்ற பொழுது அந்த சட்டம் வந்து செல்லாமல் போய்விடும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் அது திராவிட சொல்லப்பட்டாலும் அந்த மசோதாவானது சட்டமாக 48 மணி நேரத்தில் ஏற்றப்பட்டு அமுல் செய்ய அமுலுக்கு வந்தது என்று வரவேற்கத்தக்கது அல்ல. மாற்று கருத்து இல்லை. விவசாயிகளுக்கு யாரும் எதிரில்லை. அதுதான் இப்போ கேள்வியே. சட்டத்தை போட்டுட்டோம், உங்களுக்கான முறையாக அந்த இடத்துல நான் வரேன், உங்களுக்கான அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள. பொதுவாகவே வந்து விவசாயிகளுக்கு யாரும் எதிரிகள் அல்ல. அது ONGC ஆக இருந்தாலும் அல்லது NLC ஆக இருந்தாலும் விவசாயிகளுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் ஒரே ஒரு தரவு மட்டும் எல்லா கட்சிகளும் இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு தரவு நான் சொல்லிடுறேன். விவசாயிகளுக்கு யாருக்கும் எதிரும் கிடையாதுன்னு சொல்றீங்க. இதே பாதுகாப்பு மண்டலத்துல ஒன்னான நாகப்பட்டினம் திருமுருகல்ல பெட்ரோ கெமிக்கல் தொழில் மண்டலம் அமைக்கிறதுக்கு சிறப்பு அரசாணையை 2021 நவம்பரில் திமுக அரசு வெளியிட்டு கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டு உண்ணாவிரதம் இருந்து நாங்கள் போராட்டம் பண்ணோம்னு சொன்னதுக்கப்புறம் அதை கைவிட்டாங்க. இல்லை, அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா அங்கே வந்து அசஸ் பண்ணும்போது அதிக அளவில் அங்கே இது இது வாய்ப்பு இருக்கு. அது அதை ஏன் நம்ம பயன்படுத்த வாழ்வாதாரம் ஒரே ஒரு நிமிஷம். வழக்கறிஞர் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர், அது மட்டும் இல்லாமல் திமுகவில் ஒரு மூத்த உறுப்பினர், அதில் வந்து எல்லா வகையிலும் ஒரு நியாயமான ஒரு பேசக்கூடியவர். நான் கேட்குற ஒரே கேள்வி, அது நாகப்பட்டினமாக இருந்தாலும் திருவாரூராக இருந்தாலும் வடச்சேரியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நாம் போற்று வச்சுக்க மாநில அரசினுடைய சட்டத்தை பைபாஸ் பண்ணி ஒரு உத்தரவை மாநில அரசாங்கமே போடுமானால் அந்த சட்டத்தை நாமே ஏற்கலந்தான் ஆகும். நீங்க நாகப்பட்டினத்துல அனுமதிச்சீங்களா? விவசாயம் சாராத ஒரு தொழிலை எங்க அனுமதித்ததுக்கு பிறகு இப்ப நீங்க மத்திய அரசை வந்து ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு? மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சட்டம் வந்து கைவிடப்படும். விழிப்போட இருக்கணும்ல, நம்ம சட்டத்தை நம்மளே விவசாயிகளுக்கு எதிரிகள் கிடையாதுன்னு சொன்னீங்க. இல்ல கேளுங்க, மரியாதைக்குரிய குமார் அவர்கள் குறிப்பிட்டது நியாயமான கருத்து தான். எந்த நியாயமான கருத்தை முன்னிறுத்தாலும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும் இல்லை என்று சொல்ல முடியாது. சி, கடந்த ஆட்சியாளர்கள் யாருமே வேளாண்மை துறைக்கு பட்ஜெட் யாரா வச்சிருக்காங்களா? இந்த 2 ஆண்டு காலமாக தான் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் அமைக்கப்பட்டிருக்கு. விவசாயம் சார்ந்த பல துறைகளுக்கு கடந்த ஆட்சியில தான் ஏகப்பட்ட தனியா பட்ஜெட் இப்ப வச்சிருக்காங்க, அதை பாராட்டுகின்ற. நீங்க வேற எங்க போயிட்டீங்க? அப்போ வேளாண்மை துறைக்கு குறை சொல்லுகின்ற நீங்க நிறைவையும் பார்க்கணும். ஒரு துறையினுடைய வளர்ச்சியை கவனம் செலுத்த வேண்டும், அது முறையாக நடத்த வேண்டும், அதில் சில குளறுபடிகள் இருக்கின்றது, அதை தவிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தனி பட்ஜெட் வெளியிடப்பட்டது. திமுக அரசுல இருந்து வேளாண் துறைக்கு என்ன, விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. பாரு, வேளாண்மை துறைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மட்டும் 2,505 வில்லேஜ் இருக்குது, பஞ்சாயத்து யூனிட் இருக்குது. அதில் வந்து அதற்கு மட்டுமே 230 கோடி அக்ரிகல்ச்சருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சார், நீங்கள் பட்ஜெட் பற்றி மட்டுமே பேசி சார், ஒதுக்கப்பட்டது தான் சார் இம்பார்ட்டன். விவசாயிகளுக்கு என்ன திட்டங்கள் பட்ஜெட் ஒதுக்கினா தான் திட்டமே அமல்படுத்த முடியும். பின்னே அப்போ அது அந்த பட்ஜெட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் அப்போது நீங்கள் குறிப்பாக சொல்லுங்க, கவர்மெண்ட் ப்ரொவைடட் சம் 39,904 crores demand for agricultural formula க்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு பாருங்க, அந்த அக்ரிகல்ச்சர் சொசைட்டி அவங்களுக்கு மட்டுமே 14,000 crore ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். சி, ஒதுக்கப்பட்டிருக்கு இருந்தால் தான் அதை டெவலப்மெண்ட் பண்ண முடியும்.
சி டெவலப்மெண்ட் எல்லாம் எந்த அரசு பண்ணாலும் ஒதுக்கப்பட்டுச்சு. நான் வந்து இந்த அரசு ஒதுக்கல, அந்த அரசு ஒதுக்கி இருக்கிறது, இந்த அரசு மேல குற்றம் இல்ல. அக்ரிகல்ச்சர் பர்சனுக்கு எது பெனிஃபிட் கிடைக்குதோ அதை நம்ம பாராட்டணும். அது யாரா இருந்தாலும் சொல்லுங்க, என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு விவசாயிகளுக்கு, என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு சொல்லுங்க. சி எல்லா கோஆபரேட்டிவ் சொசைட்டிலையும் அவருடைய கடன்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று. இரண்டாவது வந்து அவருடைய குறைகளை கேட்டு அதற்கு நிவாரணம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாவது ஏதாவது டெல்லி சர்க்காருக்கு கிடைக்கக்கூடிய கூடிய நிவாரணங்களையும் இவர்கள் செய்து அமுல் செய்து அதையும் அதை குறைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு தனியாக அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்காக பட்ஜெட்டில் தனி நிவாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கோஆபரேட்டிவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலாக இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக இந்த வேளாண்மை பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பாராட்டக்கூடியது. அதாவது நீங்கள் விவசாயத்துறையில் நீங்கள் அரசியல் பார்க்காதீங்க, அந்த விவசாயியுடைய கஷ்டத்தை பாருங்க, அவருடைய உழைப்பை பாருங்க. அதுல போயிட்டு டிஎம்கே பண்ணிச்சு ஏடிஎம்கே பண்ணிச்சு அக்ரிகல்ச்சர்ல போய் பீப்புளுக்கு விவசாயிகளுக்கு நன்மை யாரு பண்ணாலும் பாராட்டணும். யார் தீமை, அது எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன நன்மை பண்ணுங்க சொல்லுங்க சார். அசம்பிளியில வைங்க, சும்மா இங்க வைக்காதீங்க, அசம்பிளியில வைங்க.